வணக்கம், முத்துநகர் மீனவன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கனவா பிடிக்க வந்திருக்கோம். யார் வள்ளத்தில் வந்திருக்கீங்கன்னா, நம்ம மாமலத்தில் வந்திருக்கோம். நானும் மாமாவும் இப்போ வந்து வள்ளத்தில் இருந்து இப்போ கனவா பிடிக்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி 4 மணிக்கு கிளம்பியாச்சு விடியாவில், 4 மணிக்கு. ஏன் விடியாவில் 4 மணிக்கு கிளம்பியாச்சுன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா ஓட்டு கனவா பேய் கனவாக தான் நாங்கள் பிடிக்க போகிறோம். அப்போ அது வந்து நல்லா விலங்க தான் இருக்கும், தொலைவாக இருக்கும். இப்போ நாங்கள் விலங்க போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மைல் விலங்க போய் நாங்கள் வந்து அந்த ஜிபிஎஸில் பார் நோட் பண்ணியிருப்போம். அந்த நோட் பண்ண பாரில் வந்து நாங்கள் இப்போ வந்து கனவா பிடிக்க இப்போ நாங்கள் வந்து அந்த ஜிபிஎஸ் நோட் பண்ண எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்தோன்னா இப்போ வந்து என்னென்னா, ஒவ்வொரு ஆளாக இந்த சின்ன போட்டில் வந்து இறங்கி இப்போ வந்து கனவா பிடிக்க போகிறாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு கச்சை ஒன்று வச்சுருப்பாங்க, ரெண்டு பை ஒன்று வச்சுருப்பாங்க. ரெண்டு பையில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பையில் வந்து கனவா கட்டாத கனவா பிடிக்கக்கூடிய கனவா தூண்டில் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து கனவா வைக்கிறக்காண்டி, பிடிச்ச கனவா உள்ளே வைக்கிறக்காண்டி வச்சுருப்பாங்க. ஒரு கேன் வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு போவாங்க. இப்போ வந்து என்னென்னா, ஒவ்வொரு ஆளாக வந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளையும் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இறக்கி விட்டு அவங்க வந்து கனவு பிடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து இவங்களை கூட்டு போகிறக்காண்டி என்ன செய்வாங்கன்னா, வள்ளத்தில் வந்து அவங்க 1000 ரூபாய்க்கு பிடிக்காங்க அப்படின்னா 200 ரூபாய் இவங்க கொடுத்துடணும். டீசலுக்காண்டி இவங்க 200 ரூபா கொடுத்துடணும். இப்போ எல்லாருமே இறங்கிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கனவா கட்டா, இது வந்து என்னென்னா பீலி கனவாக்குள்ள கட்டை. இது நம்ம வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம வேற ஒரு கட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் தான் வந்து ஓட்டு கனவா பேய் கனவா மாட்டோம். இது வந்து பீலி கனவா மட்டும்தான், இந்த கனவா பீலி கனவாக்கு தான் அந்த கட்டையை போடுவாங்க. இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி இப்போ யூஸ் பண்ணக்கூடிய கட்டை. இது வந்து என்னென்னா ஓட்டு கனவா பேய் கனவாக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து என்னன்னா, கீழே வந்து தூண்டி வச்சிருப்பாங்க. அதில் வந்து தூண்டி கம்பி இருக்கும், இதில் வந்து தூண்டி வச்சிருப்பாங்க. வந்து நம்ம வந்து என்னென்னா, தூண்டி வந்து 10 நம்பர் தூண்டி நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். இப்போ மாமா வந்து கட்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போட்டு கீழே ஒரு வெயிட் வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து இந்த கட்டையை உள்ளே எடுத்துகிட்டு போகிறக்காண்டி வெயிட். ஏன்னா பார்களில் தான் வந்து இந்த கனவாக இருக்கும். மாமா வந்து ரெண்டு தூண்டி போடுவாங்க, ஒன்று வந்து நேராக போட்டாங்க, ஒன்று கொஞ்சம் விலங்க தூக்கி போடுவாங்க. இப்படி மெதுவாக தான் இழுக்கணும். இழுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா, லைட்டாக நரம்பில் பொறுத்துச்சு அப்படின்னா கனவா மாட்டிடும். கனவா மாட்டுங்கப்புறம் என்னென்னா, மெதுவாக தான் இழுக்கணும். மெதுவாக ஏன் அப்படின்னா வந்துட்டு கனவா வந்து என்னென்னா தட்டி போயிடும். அதனால் நம்ம மெதுவாக பொறுமையாக தான் இழுக்கணும். ஏன்னா வந்து தூண்டி வந்து லைட்டாக தான் மாட்டிருக்கும், கொடுக்கல லைட்டாக தான் மாட்டிருக்கும். நீங்களே அந்த கனவாவில் பாருங்கள், லைட்டாக தான் மாட்டிருக்கும். இதுதான் பெரிய கனவா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்கும். இதை வந்து பிடிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மண்டையை மட்டும் தான் பிடிக்கணும். அந்த கொடுக்க நம்ம உடம்புல ஒட்டக்கூடாது. ஒட்டுச்சு அப்படின்னா நம்மளை வந்து விடாது. அதனால் பார்த்து அந்த மண்டையை ஒரு பிடி பிடிச்சி தான் வந்து கனவா போடணும். இந்த மாதிரி கனவா நம்மளுக்கு கிடச்சிட்டு அப்படின்னா, பெய் கனவா கிடச்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாக்கு, சிமெண்ட் சாக்கு இல்லைன்னா வந்து ஒரு கச்சாரை தனியாக வச்சிடணும். வள்ளத்தில் ஒட்ட ஒட்டினா நம்ம அதை எடுக்கிற ரொம்ப கஷ்டம். இந்த கச்சாரை போட்டு இப்போ மாமா வந்து டைட் பண்ணிட்டாங்க. மாமாக்கு இப்போ வந்து மொதல் கனவா மாட்டிருக்கு. பாருங்க, அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இந்த கச்சால போடல அப்படின்னா வந்து நம்ம வள்ளத்துலேருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம அந்த கனவுல ஒட்டிட்டு அப்படின்னா நம்மளால எடுக்க ரொம்ப கஷ்டம். இப்போ என்னென்னா நம்ம தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கும்போது 8th நமக்கு வந்து லாஞ்ச் ஒன்று வந்துட்டு, அதாவது விசைப்படை ஒன்று வந்துட்டு. விசைப்படை வந்து என்னென்னா மடி இழுத்துட்டு வராங்க, நேராகவே வந்துட்டு இருக்காங்க. அதனால் நம்ம வள்ளத்தை லைட்டாக நவுட்டணும். ஏன்னா அப்படின்னா வந்து மடிகளுக்காக வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க வள்ளத்தை வந்து விசைப்படை வந்து நவுட்டி கொண்டு போயிடுவாங்க. இப்போ வந்து மடி இழுத்துட்டு வரனால நம்ம வள்ளத்தை நம்ம இப்போ வந்து வேற ஒரு இடத்துக்கு நவுட்டுறோம். இந்த கனவா பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டு கனவா பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு போகுது, 200 ரூபாய், 210 ரூபாய்க்கு போகுது. பீலி கனவா, அதாவது பேய் கனவா, பேய் கனவா பார்த்தீங்க அப்படின்னா வந்து 150 ரூபா, 160 ரூபாய்க்கு போகுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூட இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓட்டு கனவா வந்து ஒரு 350 ரூபா, 300 ரூபா இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு குறைஞ்சிட்டு, அதே மாதிரி தான் பேய் கனவாவும் 200 ரூபா இருந்தது 150 ரூபா, 160 ரூபாய்க்கு போயிட்டு. இப்போ அவங்க வந்து நீந்தி அவங்க வந்து துடுப்பு போட்டு வந்து என்னென்னா அடுத்த இடத்துக்கு போய் கனவா பிடிச்சிட்டே இருப்பாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தராக வந்து இந்த பார்க்குறீங்களா, இவங்க வந்து அப்படியே கனவா பிடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த போயால உட்காந்து கனவா பிடிச்சிட்டே இருப்பாங்க.
மணி 9 மணி ஆயிட்டு, 9 மணி ஆனா எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு கனவா தான் கிடைச்சிருக்கு, ரொம்ப கிடைக்கல. அப்ப வந்து என்னன்னா வள்ளத்துல ஏறி வந்து சாப்பிட்டு மறுபடியும் வேற ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டு அவங்க மறுபடியும் ஒரு 12 மணி 1 மணி வரை கனவா பிடிப்பாங்க. இப்ப வந்து எல்லாருமே ஆட்கள் ஒவ்வொரு ஆட்களா நாங்க வள்ளத்துல ஏத்தி வேற ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்களை இறக்கணும். எல்லாத்துக்குமே கனவு வந்து மொதல் 9 மணி வரை வந்து ரொம்ப கிடைக்கல, எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு கனவாக தான் கிடைச்சிருக்கு. வந்து வேற ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து வள்ளத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா போகும்போதே வந்து என்னென்னா சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிட்டுட்டு காலைல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்கிறாங்க. அதுக்கப்புறம் பள்ளம் வந்து கனவா பிடிச்சதுக்கப்புறம் போகும்போது சாப்பிடுவாங்க. இவங்க என்னென்னா காற்று ஓவராதனால அவங்களுக்கு வந்து கிறக்கமாயிட்டு, கிறக்கமானால ஒரு ஒரு மணி நேரம் அவங்களுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கி கனவா பிடிக்க போயிடுவாங்க. நம்மளுக்கு அடுத்த ஒரு கனவை மாட்டிட்டு பாருங்கள், எப்படி மெதுவாக இழுப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் மெதுவாக இழுக்கணும். ஏன் அப்படின்னா தட்டிடும், மெதுவாக இழுக்குனா இந்த பேய் கனவு வந்து தட்டி போயிடும், ஈஸியாக தட்டி போயிருந்தால் தட்டி போயிட்டு நம்மளுக்கு ஒரு அடுத்த ஒரு கனவு வந்திருக்கு பாருங்கள். மாமாவுக்கு ஒரே பேய் கனவு மாட்டிருக்கு. நான் வந்து என்னென்னா ஒரு ஓட்டு கனவா பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏன் கோருறாங்க அப்படின்னா நம்ம தூக்கும்போது வளர்ந்து தட்டி வந்து கனவை வந்து கீழே விழுந்துடும். அதனால என்னென்னா இந்த மாதிரி கச்சா வச்சு கோர கச்சா வச்சு தூக்கிடுவாங்க மேலே. இது வந்து ஒரு 1/2 கிலோ சைஸில் இருக்குது. தலைப்பகுதி தான் இப்படி பிடிக்கணும், நம்ம வந்து அதை ஒட்ட விட உடம்புல ஒட்ட விடக்கூடாது. இப்போ ஒவ்வொருத்தர் வந்து மாமாவுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் கேனில் உள்ளது, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கேனில் வச்சுருவாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை பாருங்க, இதுதான் வந்து பிடிக்கும். கப்புன்னு பிடிச்சிட்டுனா நம்மளை வந்து விடாது, பழகிலலாம் பிடிச்சினா விடாது. இப்போ நம்ம அந்த கச்சாவில் போடுறதுனால அதெல்லாம் பிடிக்க முடியல. இல்லை அப்படின்னா நம்ம வந்து பழகை வந்து பழகில வந்து நல்லா ஒட்டிக்கிறோம். இதான் வந்து நாம மொத்தம் 3 கனவா பிடிச்சிருக்கேன், ஓட்டு கனவா. உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில். இது வந்து ஓட்டில இது ஒரு 1/2 கிலோ சைஸில் இருக்கும். எப்பனா இது வந்து என்னென்னா இது நம்மளுக்கு அடுத்த ஒரு கனவு வந்திருக்கு மாமாவுக்கு, அதுவுமே வந்து என்னென்னா பேய் கனவாக தான் வந்திருக்கு. எப்படி வருது பாருங்கள், அது கையில் ஒட்ட விடக்கூடாது. அது வந்து என்னென்னா இந்த கனவெல்லாம் பிடிக்கும்போது பார்த்தா பிடிக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னா ஒவ்வொரு கேனில் போட்டு வச்சுருவாங்க, அவங்களுக்குள்ள உள்ள கேனில் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம பிடிச்ச கனவு எப்படி போகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து என்னென்னா நாங்கள் வந்து வள்ளத்தில் கனவை பிடிச்சிட்டு மற்றவங்க பிடிச்ச கனவாக்கு வந்து தண்ணியை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா தண்ணி ஹீட் ஆகிட்டு அப்படின்னா கனவை கருப்பிடிச்சு தான் வாங்க மாட்டாங்க. இப்போ மாமா வந்து நான் பிடிச்ச கனவை வந்து தண்ணி மாற்றுறாங்க. இப்போ என்னென்னா மணி வந்து ஒரு 12 ஆகிட்டு, 12 ஆகிட்டுன்னா எல்லாருமே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. சரி இன்றைக்கி போகுதுன்னு சொல்லிட்டு ஓரளவு எல்லாத்துக்குமே ஓரளவு 1000 ரூபாய்க்கு மேலே கிடச்சிருச்சு. அதனால் என்னென்னா சரி நம்ம வீட்டுக்கு போவோம், வளர்த்து கரை விடுவோம்னு சொல்லி இப்போ எல்லாருமே வந்து வந்துட்டு இருக்காங்க, வளர்த்தில் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட தனித்தனி கேனாக இருக்கும். அவங்க என்ன சொன்னால் ஒன்று கனவா சங்கத்தில் போடுவாங்க, இல்லை அப்படின்னா அவங்க யாவாரிட்ட ரூபா வாங்கியிருப்பாங்க, அந்த யாவாரிட்ட போட்டு அவங்க வந்து கனவா வீடு வச்சிருவாங்க. இதுதான் நான் பிடிச்ச கனவா. இது வந்து என்னென்னா ஒரு 4 கிலோ இருந்துச்சு. நம்மளுக்கு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா, 200 ரூபாய்க்கு நம்ம வந்து இன்றைக்கி விற்றுருக்காங்க. 4 கிலோனா 800 ரூபாச்சு.
வள்ளத்துக்கு ஒரு 160 ரூபா, அது என்னன்னா 20% வந்து வள்ளத்துக்கு நாங்கள் கொடுத்துடணும் கூட்டு போகிறனால. வள்ளத்துக்கு 20 ரூபா, 640 ரூபா இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு, எனக்கு கிடச்சிருக்கு இன்னைக்கு. அவங்கவுங்க பிடிச்ச கனவா வந்து அவங்கவுங்க கேனில் போட்டு வைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி 1.5 கிலோ இருக்கும் இந்த பேய் கனவா. இவங்களாம் எப்படி சொன்னாங்க, இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், 5-6 கிலோமீட்டர் இருக்கும். ஆழத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டு கனவாகவும் பேய் கனவாகவும் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து பாய்மரத்துலேயே போக போகிறோம், ஏன் அப்படின்னா காற்று அதிகமாக இருக்குது, அதனால் இங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம பாய்மரத்துலேயே போக போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நாங்கள் போகும்போதே வந்து சாப்பாடு சாப்பிட்றோம், மதியம் சாப்பாடு சாப்பிட்றோம் வீட்டில்.